சார், புதிய அமைச்சர் பொறுப்பேற்பு உங்களுடைய பார்வை என்ன சார்? புதிய அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தாலும் அவர் என்றைக்குமே அனுபவசாலி, திறமையாக உழைக்கக்கூடியவர். எனவே இன்றைக்கு பதவியேற்றிருக்கிற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்போடு திறமையோடு பணியாற்றி இளைஞர்களை வழிநடத்தி ஏழை எளிய மக்களுக்கு தேவையான நல்ல உதவிகளை செய்து தலைவர் தளபதியினுடைய வழியிலே, தலைவர் கலைஞருடைய வழியிலே மிகச்சிறப்பாக அவர் தலைவர் தளபதிக்கு உறுதுணையாக இருந்து இந்த அரசை வழிநடத்த உதவுவார். புதிதாக அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு உதயநிதி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, தலைவர் அவர்கள் எப்பொழுதுமே சரியான முடிவு தான் எடுப்பார்கள். அது இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு துறை ஒதுக்கப்பட்டிருக்கு, இந்த துறையில் அவர் எப்படி சொல்லிப்பார் நீங்க நினைக்கிறீங்க? மிகச்சிறப்பாக செய்வார். ஏன்னா அது நிறைய உந்துதல் உள்ளவர், மிகச்சிறப்பாக செய்வார். மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இது அவசியமான ஒன்று, மகிழ்ச்சி. இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு துறை ஒதுக்கப்பட்டிருக்கு, இந்த துறை அவருக்கு பொருத்தமானதா? மிகுந்த பொருத்தமானது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளராக தொடர்ந்து பல்வேறு இயக்க பணிகளோடு இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கின்ற வகையில் விளையாட்டுப் போட்டிகளிலும் பேச்சுப் போட்டிகள் எல்லாம் நடத்தி வருகின்றவர். நிச்சயமாக இந்த துறையில் மிக சிறப்பான முறையில் பணியாற்றுவார். முதல்ல மாண்புமிகு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கின்ற எந்த முடிவாக இருந்தாலும் அது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்கின்ற அதுவாகத்தான் இருக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்திருக்கின்ற முடிவு மிகச்சரியான முடிவு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசைப்படுகின்ற ஒரு இளைஞனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். கண்டிப்பாக ஒரு இயக்கத்தினுடைய இளைஞனி செயலாளராக தன்னை நிரூபிச்சிருக்கிறாரு. ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அவருக்கு 30 லட்சம் புது உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று சொன்னபோது தமிழ்நாடு முழுவதும் சுற்று பயணிட்டு ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 10,000 இலக்கு வச்சு செஞ்சாங்க. அதுக்கப்புறமேட்டு சட்டமன்ற உறுப்பினராக தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்து காட்டினார். இப்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொறுப்பு என்று வரும்பொழுது கண்டிப்பாக அதே அவர் பேரறிஞர் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு திராவிட தத்துவத்தை அரசியலிலும் நிர்வாகத்திலும் காப்பாற்றிய மிகப்பெரிய பெருமை தலைவர் கலைஞருக்கு உண்டு. அவருடைய பேரப்பிள்ளையாக இன்றைக்கு திராவிட மாடலை வடிவமைத்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சருடைய மகனாக திராவிட தத்துவத்தை, திராவிட மாடலை ஆட்சியிலும் கட்சியிலும் கொண்டு செலுத்தக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு இளம் தலைவராக இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறார். என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.